நாகப்பட்டினத்தில் வேலைவாய்ப்பற்ற ஆண் பெண் இளைஞர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார் நீதிமன்ற அனுமதியுடன் பெசோ மாநாடு ஒய்எம்சி அரங்கில் நடைபெறுகிறது வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்பு கருப்பு பணத்தை மீட்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் பாபா ராம்தேவ் எச்சரிக்கை தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து விவசாயிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல் வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் நாகப்பட்டினத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் வேலை வாய்ப்பற்ற ஆண் பெண் இளைஞர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார் கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் நாள்தோறும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார் அதன்படி பதினொன்றாம் நாளான நேற்று திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு கைவினை கலைஞர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் பின்னர் விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் கைவினை கலைஞர்களுக்கு உதவி செய்வதில் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுப்பதாக தெரிவித்தார் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் என்று கூறி ஓட்டுக்களை பெற்ற ஜெயலலிதா இதுவரை அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் பள்ளி தொடங்கி காலாண்டு தேர்வு ஆரம்பிக்க உள்ள நிலையில் இதுவரை பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் லேப்டாப் என்ன மடிக்கணனின்னு சொல்றாங்க லேப்டாப் இப்படியே பார்த்து இப்படி படம் கிடலாம் வரும் அப்படியே அந்த லேப்டாப் இவங்க சட்டசபையில் பேசுற ஒன்பது லட்சம் மாணவர்களுக்கு நாங்க கொடுக்கிறோம் நாங்க ஒன்பது லட்சம் மொத்தம் எத்தனையோ மாணவர் ஒன்பது லட்சம் பேருக்கு கொடுக்கிறோம் நான் கொடுக்கல கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க தாய்லாந்து பாங்காங்கில் மழை வந்துருச்சு ஆக என்னால் எங்களால் கொடுக்க முடியலன்னு அப்படி இப்போ சமீபத்தில் பேப்பரில் பார்த்தேன் மூணு லட்சம் பேருக்கு மடிக்கணினி அதாவது லேப்டாப் கொடுத்தேங்க அப்ப இன்னும் ஆறு லட்சம் பேருக்கு கொடுக்கல இந்த வருஷம் வந்துருச்சு பள்ளிக்கூடம் திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு அப்போ ஒன்பதாயிரம் பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும் கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்க மக்களே ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க சரி இந்த இடம் பள்ளிக்கூடம் திறந்துருச்சு இந்த யூனிஃபார்ம் கொடுத்தாங்களா கொடுக்கல அள்ளி விடுவாங்க நாப்கின் கொடுக்கறாங்க அம்மா கொடுக்கறாங்க யா அம்மா இந்நிலையில் பனிரெண்டாம் நாளான இன்று நாகப்பட்டினத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் வேலை வாய்ப்பற்ற ஆண் பெண் இளைஞர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு விருந்தினராக மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் பால அருட்செல்வன் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் அனீஸ் பாண்டியன் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றியக் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரண்டு கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது டெசோ மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது டெசோ மாநாட்டுக்கு அனுமதி வழங்க கோரி திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் எலிபி தர்மாராவ் வேணுகோபால் மாநாடு நடைபெறும் ஒய் எம் மைதானத்தில் எட்டாயிரம் பேருக்கு மேல் கூடக்கூடாது என்று தீர்ப்பளித்தனர் இருநூற்றி ஐம்பது வாகனங்களுக்கு மேல் கொண்டுவரக்கூடாது என்றும் நீதிபதிகள் கூறினர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் பாதிக்கப்படாதவாறு ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் போலீஸ் நடவடிக்கைக்கு மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் நிபந்தனை விதித்தது மாநாடு அமைதியாக நடைபெற மக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்திய தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது அதன்படி ஒய் ஏ அரங்கில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் டெசோ மாநாடு தொடங்கியது வரவேற்று பேசினார் இதில் வெளிநாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கருப்பு பணத்திற்கு எதிராக பிரதமர் மன்மோகன் சிங் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமது போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக யோகா குரு பாபா ராம்தேவ் குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் ராம்தேவ் நடத்தி வரும் போராட்டத்தின் கடைசி நாளான இன்று தமது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்பது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு இன்று மாலை வரை கெடு விதிப்பதாக பாபா ராம்தேவ் குறிப்பிட்டிருந்தார் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன்மோகன் தூய்மையானவராக இருந்தாலும் அரசியல் வாழ்க்கையில் அவர் நேர்மை குறித்து சந்தேகம் எழுவதாகவும் பாபா ராம்தேவ் தெரிவித்துள்ளார் कर कर रही रही है है और क्यों इस हिंदुस्तान को इंसाफ कर रही है, वो भी पूरी प्रामाणिकता के साथ आपके बीच में रखेंगे தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து விவசாயிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் திருவாரூரில் நடைபெற்ற கைவினை கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர் கிராமங்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் என்று கேப்டன் கூறி வருவதை சுட்டிக்காட்டினார் விவசாயம் இல்லாததால் கிராமங்களில் உள்ள மக்கள் சென்னையை நோக்கி படையெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ற நல்ல தண்ணீர் வேணும் அதற்கு நதிகள் இணைப்பு மிக முக்கியம் இன்னைக்கு இந்த டெல்டா பகுதியில தண்ணி இல்லாதனால எங்கேயுமே விவசாயம் இல்லை இப்பதான் மேட்டூர் டேம் வந்து அடைஞ்சிருக்கான் தண்ணி அது எப்ப வந்து இங்கெல்லாம் வரப்போகிறது எப்ப நீங்க விவசாயம் செய்ய போறீங்க தெரியல அதனால இது வறட்சி பூமி விட்டது வறட்சி பகுதி என்று இந்த வாட்டி அறிவிக்க வேண்டும் தஞ்சை திருவாரூர் நாகை அனைத்து பகுதிகளையும் வறட்சி இந்த வாட்டி இருக்க வறட்சி பகுதி என்று அறிவித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசாங்கம் பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டாயம் இந்த வருஷம் தர வேண்டும் என்பதெல்லாம் கேப்டன் உறுதியாக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நதிகளை இணைப்பது அவசியம் என்று வலியுறுத்திய திருமதி பிரேமலதா தமிழ்நாட்டு நதிகளை இணைப்போம் என உறுதியளிப்பவர்களுடன் தான் மதியில் கூட்டணி என்றும் தெரிவித்தார் உங்க காசை கொடுத்து உங்களுக்கு ஏமாற்றி வெற்றி பெற்று எந்த திட்ட உதவிகளையும் செய்யாத எந்த எந்த ஆட்சியாக இருந்தாலும் இருந்தாலும் மக்களாகிய அவங்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இலவச மின்சாரம் வேண்டாம் என்றும் இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் வேண்டும் என்று மக்கள் கேட்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார் பணம் கொடுத்து ஓட்டு கேட்கும் அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கட்டணத்தை உயர்த்திய ஜெயலலிதாவுக்கு வரும் காலங்களில் மக்கள் சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிப்பதால் டெங்கு மலேரியா போன்ற விஷ காய்ச்சல்கள் பரவி ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மிகப்பெரிய மோசடி நடக்கக்கூடும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேமுதிக ஓராண்டுக்கு முன்பே எச்சரித்திருந்தது ஈமு கோழிப்பண்ணை திட்டம் என்ற பெயரில் பெரிய அளவில் விளம்பரம் செய்வதன் மூலம் அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட வாய்ப்பு உண்டு என்று சட்டப்பேரவையில் தேமுதிக மிக தெளிவாக அதிமுக அரசுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது ஆனால் அதிமுக அரசு போல இந்த பிரச்சனையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பாராமுகமாக இருந்துவிட்டது அதிமுக அரசின் அலட்சிய போக்கால் ஈமு கோழி பண்ணை திட்டத்தின் மோசடியால் விவசாயிகளின் பணம் அறுநூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளது கவர்ச்சி விளம்பரம் செய்து அறுநூறு கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சுசி ஈமு பண்ணை மீது கடந்த மூன்று நாட்களாக இரண்டாயிரத்து இருநூறு புகார் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஈமு கோழி வளர்ப்பு திட்டங்கள் குறித்து விளம்பரங்கள் வந்தன பிரபல நடிகர்கள் இந்த திட்டத்திற்கான விளம்பர படத்தில் நடித்தார்கள் இந்த ஈமு கோழி திட்டத்தில் முதலீடு செய்து பல லட்சம் சம்பாதிக்கலாம் என்று கருதி பணம் போட்ட பலர் நடிகர் சரத்குமார் பேச்சை நம்பி ஏமாந்துள்ளனர் ஈமு கூழி பண்ணைக்காரர்கள் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து பல லட்சம் சம்பாதிக்கலாம் என்று கருதி பணம் போட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பல விவசாயிகள் நடிகர் சரத்குமார் விளம்பர படத்தில் கொடுத்த உறுதியை நம்பியதாக கூறுகிறார்கள் இந்த விளம்பரத்தை நம்பி முதலீடு செய்ததாக ஈரோடு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் கூறியுள்ளனர் விளம்பர படங்களில் நடித்த சரத்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது பணம் கொடுத்து ஏமாந்த மக்களின் கோரிக்கையாகும் இதனிடையே சுசி இமு நிறுவனம் மீது கடந்த மூன்று நாட்களாக இரண்டாயிரத்து நூற்று பதினேழு புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளதால் போலீசார் திணறி வருகின்றனர் இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஈமு கோழி வளர்ப்பு முதலீட்டில் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்தனர் இந்நிலையில் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பண்ணைகளில் உள்ள ஈமு கோழிகள் தீவனம் இல்லாமல் உயிர் இழக்கும் நிலையில் உள்ளன இதனால் அரசு உடனடியாக இதில் தலையிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஈமு கோழி பண்ணைகளுக்கு தீவனம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மும்பையில் வன்முறையில் ஈடுபட்டதாக இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அசாம் கலவரத்தை கண்டித்து மும்பையில் நேற்று நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிவடைந்தது வன்முறைக்கு காரணமான இருபத்தி மூன்று பேரை மும்பை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் வன்முறையில் ஈடுபட்ட சிலர் போலீசாரின் இரண்டு ரைபிள்கள் மற்றும் ஒரு கை துப்பாக்கியை திருடி சென்றுள்ளனர் சிலர் பெண் போலீசாரை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர் போராட்டத்தின் போது தலைவர்கள் ஆவேசமாக பேசியதின் விளைவாகவே வன்முறை மூண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து தலைவர்களின் உரைகளை ஆய்வுக்கு உட்படுத்துவது என போலீசார் முடிவு செய்துள்ளனர் ஆசாத் மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகள் மைதானம் அருகில் உள்ள சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தின் கேமராக்களில் பதிவான காட்சிகள் ஆகியவற்றையும் போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்த உள்ளனர் தொலைக்காட்சி நிறுவனங்கள் எடுத்த காட்சிகளை தரும்படி போலீசார் கேட்டுள்ளனர் வன்முறையை தொடர்ந்து மும்பை முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது அரசு வேலைக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு கேள்வித்தால் வெளியானது ஈரோட்டில் பரபரப்பு பாண்டிச்சேரியில் ரவுடிகள் வெடிகுண்டு வீச்சு மத்திய மந்திரி நாராயணசாமி வீதி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு